வார்த்தைக்கும் சட்டத்துக்கும் விரோதமான எந்த ஒரு பிரசங்கமும் அயோக்கியத்தனமானது. புத்திரர்களை எழும்ப விடாமல் அவனை மிரட்டி 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 அவனுடைய பலவீனங்களை காட்டி மிரட்டி அவனுடைய பாவத்தை காட்டி மிரட்டி அவன் உரிமையை கொண்டாட விடாமல் செய்து இவைகளெல்லாம் மாற்றப்பட வேண்டாமா? இவைகள் எல்லாம் மாற்றப்படும் என்பது புத்திரத்துவத்தின் ஒரு ஆசீர்வாதம். புதிய ஏற்பாட்டுடைய விஷயம் என்ன? ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவது. அப்போ ஏற்கனவே இருந்த ராஜ்யம் முடிவு பெற்றது. இப்போ இல்லீகலாக பிசாசு அங்கே உட்காந்துருக்கான். எப்படி சார் வந்து ராஜ்யம் போனதுக்கப்புறம் பிசாசு இருக்க முடியுமா? அது இல்லீகல் இல்லையா? அதனால தான் அவனை பிசாசுன்னு சொல்கிறோம். அதை புரிஞ்சுக்கங்க. ராஜ்யம் போனோன்னு வெளியே போயிருந்தா இவன் எப்படி பிசாசாக இருப்பான்? நல்ல வேளாளர் இருந்திருக்கணும். அவன் பிசாசுன்றதுனால அதுக்கப்புறம் நின்றுக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா கிளைம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. பத்திரம் வந்து ஏசுநாயர் பேரில் முடிக்கப்பட்டுருச்சு. அவன் வெளியே கிளம்பணும், போகாமல் நின்றுக்கிட்டு இருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஊழியத்தில் இருக்கிற என்னென்னு நல்லா தெரிந்த குடும்பங்களில் ஒன்று ஒரு பெரிய லேண்டு. அந்த லேண்டு வந்து இவங்களுடைய சொந்தம். ஒரு 10 ஏக்கர்னு வச்சுக்காங்களேன். 10 ஏக்கர் இவங்க சொந்தம் லேண்டு. ஆனால் எதிரிகள் வந்து கொஞ்ச நாள் அதை கிளைம் பண்ணாமல் இருந்தனால அதை அப்படியே விட்டுருந்தனால திடீர்னு அந்த ஓரமாக வந்து குடிசையை போட்டாங்க, கடையை போட்டாங்க. அப்படியே உட்காந்து ஒரு 10 வருஷமாக இல்லை 10 வருஷம் இல்லை, ஒரு 4-5 வருஷமாக எத்தனையோ வருஷம் அதுக்கு முன்னாடி வந்து ஆக்கிரமித்தோடனே இவங்க போய் லேண்டை கேட்டவுடனே தரமாட்டேன், நாங்கள் இத்தனை நாள் இருந்துட்டோம், அது வரி இது கட்டியிருக்கோம், என்னது கரண்ட் பில்லு கட்டியிருக்கோம், கொண்டிருக்கோம், அதனால் வந்து லேண்டு எங்களுக்குன்னொன்னே இவர் என்ன செஞ்சிட்டார், வந்து சொந்தக்காரு எங்கள் அப்பா லேண்டியான்னு சொல்லி கோர்ட்டில் கேஸை போட்டார். கோர்ட்டுக்கு கேஸ் போயிடுச்சு. நல்லா கவனிங்க, கோர்ட்டுக்கு போயிடுச்சு கேஸ். ஜட்ஜு சொல்கிறாரு, ஷட்டர்ட்டை கையில் எடுக்காமல் நீங்கள் வந்து கோர்ட்டில் வச்சு தீர்த்துக்கங்க மேட்ரை. வந்தோடனே என்ன சொல்கிறான், நான் இத்தனை வருஷம் இருந்துட்டேன்ல சார், அதனால் எனக்கு சொந்தம் அப்படின்றான். பிசா சொல்கிறான், 6000 வருஷம் இருந்துட்டேன், நீங்கள் பாட்டுக்கு டக்குன்னு கிளம்புனா எங்கே போகிறது, பிள்ளை குட்டியை வச்சுட்டு அப்படின்றான். டேய், நீ எங்கே வேணாலும் போடா, எங்கள் முன்னாடி இருக்கிறவங்க தான் கொஞ்சம் பேர் அறகுறையாக இருந்துட்டான்ற காட்டி நீ ஆக்கிரமிச்சுட்டு இங்கேயும் எங்களை அறகுறை ஆக்குறது கொஞ்சம் பேர் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இயேசு நாமத்தில் 2 வாயை மூடுறேன், நான் வெளியே போ, பிரசங்கிக்கிற உன் வாயை மூடு, நீ வந்து குறுக்க பேசு பிசாசு, நீ உன் வாயை மூடு, வெளியே கிளம்பு, லேண்ட் எங்களுக்கு சொந்தமானது. 2 பக்கமும் பாருங்கள், 2 பேரும் கோர்ட்டில் முறையிடுறாங்க. 15 வருஷம் கேஸ் நடக்குது. எத்தனை வருஷம்? 15 வருஷம். அவன் இழுக்கிறான், அப்படி பண்ணுறான், வாய்தாக்கு வரமாட்டேன்றான், சாட்சின்றான், எப்படியாச்சும் சோர்ந்துருவான்னு பார்க்குறான். இவர் சோர்ந்துட்டார் சார் அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? லேண்டு இவனு சொந்தமாக இருக்கும். அதுவும் சொந்தமாகாது, அவனோட ஆக்கிரமிப்பில் இருந்திருக்கும். அடுத்து இவன் பையன் ஒருத்தன் திடீர்னு வந்து கோர்ட்டில் கேஸை போட்டான்னா திரும்ப வந்து தான் ஆகணும். என்றைக்குமே லேண்ட் இவனு சொந்தமாகுது. கோர்ட்டில் கேஸை போட்டு 15 வருஷம் இழுக்கிறாரு. சோர்ந்துருவானான்னு பார்க்குறான் இவன். மிஸ்டர் ஏ பி சோறவே இல்லை, வாடா எத்தனை வருஷம் பார்த்துருவோண்டான் பாய். கடைசியில் 15 வருஷம் கழித்து கோர்ட்லேருந்து தீர்ப்பு வந்துருச்சு, நிலம் இவருக்கு தான். யாருக்கு? யார் வந்து உரிமை பத்திரம் வச்சுருக்காரோ அவருக்கு தான். நீ எத்தனை வருஷம் கடையை போட்டாலும் கடையை தூக்குன்ட்டார் ஜட்ஜு. ஷட்டத்தை நீங்கள் கையில் எடுத்து மிகப்பெரிய தவறு, உடனே தூக்குன்னு எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. நிலம் சொந்தமாயிருச்சு. யாருக்கு சொந்தமாயிருச்சு? லேண்டு காசு கொடுத்து வாங்கியிருந்தாங்களே அவங்க அப்பா, அவங்களோட பிள்ளைகளும் சொந்தமாயிருச்சு. என்னுடைய கேள்வி, 15 வருஷம் கோர்ட்டில் கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் லேண்டு இவங்களுக்கு சொந்தமாயிருச்சா? இல்லை சொந்தமான லேண்டை 15 வருஷம் ஃபைட் பண்ணி வெளியே எடுத்துருக்குறாங்களா? கையை தட்டு வருது அவருக்கு. தட்ஸ் தி மேட்டர். 15 வருஷம் இவங்க கோர்ட்டில் போராடி சொந்தமாக்கலை. இன்னையிலேருந்து இந்த லேண்ட் உங்களுக்கு சொந்தம்னு கோர்ட்டு சொல்லலை. இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொந்தமாக இருந்தது என்பதை இன்றைக்கு நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சொந்தமானது 15 வருஷத்துக்கு முன்னாடியே. சொந்தமானதை மீட்டெடுக்கிறார்கள். அப்படித்தான் இந்த உலகத்தை நாம் மீட்டெடுக்கிறோம். எப்பொழுது சொந்தமான 2000 வருஷங்களுக்கு முன்பாக நமக்கு சொந்தமானது. 2000 வருஷங்களுக்கு முன்பாக சொந்தமான இந்த உலகத்தை தொடர்ந்து ஃபைட் பண்ணி அது நம்முடையதாக மேனிஃபெஸ்டேஷன்களை கொண்டு வந்து நம்முடையதாக பிசிக்கல் ரெல்மில் வந்து விசிபிள் வேர்ல்டில் அந்த உரிமையை நிலைநாட்டி கொண்டு இருக்கிறோம். 10 வருஷம் கடைய போட்டவனே போறதுக்கு யோசிக்க வந்து பஞ்சாயத்தை கூட்டறானா இவன் 6000 வருஷம் கடைய போட்டவன் என்ன டெக்னிக்கலாம் பண்ணுவான் ஏய் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க தம்பி நீங்க வந்து இந்த பனின் போறத மாத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நீங்க வந்து உங்களுக்கு லேண்ட கொடுத்து டே நான் பனினை போடுறேன் வந்து சட்டையை போடுறேன் பட்டனை போடாம கூட இருக்கறேன் நீ அதெல்லாம் பேசாத போனட்ட அவளோ உசுர கொடுத்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கறே ஒருத்தன் வந்து உள்ள கூடி மெதுவா நுழைறான் வந்து இரண்டாவது பட்டன் மூன்றாவது பட்டன் வந்து ஏண்டா மறவே மாட்டீங்களான்னு கேக்குறேன் நான் இதெல்லாம் சரி செய்யப்பட வேண்டியதா சரி செய்யப்பட வேண்டியது மாத்திக்கலாம் ஆனா இதன் அடிப்படையில் நீ எந்த மார்க்கும் எனக்கு போட முடியாது இதன் அடிப்படையில் இந்த லேண்ட் அவுட் நீ போறேன்னு பிசாசு சொல்ல முடியாது ஒரு பொண்ணு மெடிக்கல் சீட்டுக்கு வந்தா அந்த பொண்ணுகிட்ட போய் நீ என்ன தனியாக கவனிச்சாதான் சாகணும் ஒரு பிரின்சிபால் பேசினார்னா அது அயோக்கியத்தனமானது தானே அப்படித்தான் சொல்கிறேன் இந்த லேண்ட் எங்கள் அப்பா வந்து ரத்தம் சிந்திருக்காரியா தாயான்னா பிசாசு வந்துட்டு நீங்களாம் நல்லவனானா தான் நீ யாரா நீ அதை பேசுறதுக்கு நீ யார் அதை பேசுறதுக்கு மறுபடியும் உங்களை அடிமைத்தனத்துக்குள்ளே வைத்திருக்கிற பிரசங்கங்கள் புத்திரத்துவத்தையும் குமாரத்துவத்தையும் இழந்து போக வைத்துக் கொண்டிருக்கிறது The need of this world is not saints but sons. உரிமை கொண்டாடுங்கள். ஃபைட் பண்ணுங்க. எதுக்கு ஃபைட் பண்ணி சொந்தமாக்கல. சொந்தமானதுக்கு ஃபைட் பண்ணுங்க. கடவுள் வந்து நல்லா பாருங்க பழைய ஏற்பாட்டில் தேவனாகிய பிதாவாகிய தேவன் ஒவ்வொரு லேண்டையும் கொடுக்கும்போது நீ ஃபைட் பண்றா உனக்கு நான் தரேன்டான்னு சொன்னதே இல்லை தந்துட்டேன்டா ஃபைட் பண்றான்னு கையத்துக்கு அத்தாயா எரிக்கோட்டை தந்துட்டேன் ஃபைட் பண்ணுவாரு எந்த ஊர் எந்த நாடுனாலும் உன் கையில் கொடுத்துட்டேன்னு ஃபைட் பண்ணும்போது கிடைக்குன்னு ஃபைட் பண்ணக்கூடாது அது என்னுடைய சொத்து என்னைக்கு எரிக்கோவை கொடுத்துட்டேன்னாரோ அதுக்கப்புறம் அவன் ஃபைட் பண்ணும்போது எப்படி தான் ஃபைட் பண்ணா உங்கள் எரிக்கோவை நாங்கள் சொந்தமாக்குறோம்டா நாங்கள் சண்டை போடல ஏ எங்கள் எரிக்கோ விடுறா நீ அப்படி அடித்தான் இஸ்ரேல் தேசத்துலேருந்து போர் வீரன் வந்து எரிக்கோவில் இருக்க அடிக்கும்போது என்ன சொல்லி அடித்தானா எப்படி எங்கள் நாட்டுக்குள்ளே நீ இருக்கிறேன்னு அவன் சொன்னேன் ஏ எங்கள் நாட்டில் ஏ எங்களுக்கு கொடுத்துட்டாரியா கர்த்தர் இது எங்க நாடியான 2000 வருஷங்களுக்கு முன்பாக இந்த பூமியை முறைப்படி நியாயப்படி சட்டத்தின்படி தர்மத்தின்படி ரத்தத்தின் கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி எல்லாம் முடிந்தது என்று சொல்லி மீட்டு கொடுத்து நம் கையில கொடுத்து நம்மையும் கரையத்துக்கு எடுத்து ஒரு வேலையை முடிச்சிருக்கிறாரு நீ இங்கிட்டு கூடி வந்து எங்களை தனியாக கவனி என்ன தனியாக கவனிக்க வேண்டியிருக்கோன்னா வார்த்தைக்கும் சட்டத்துக்கும் விரோதமான எந்த ஒரு பிரசங்கமும் அயோக்கியத்தனமானது புத்திரர்களை எழும்ப விடாமல் அவனை மிரட்டி 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 அவனுடைய பலவீனங்களை காட்டி மிரட்டி அவனுடைய பாவத்தை காட்டி மிரட்டி அவன் உரிமையை கொண்டாட விடாமல் செய்தது இவைகளெல்லாம் மாற்றப்பட வேண்டாமா இவைகளெல்லாம் மாற்றப்படும் என்பது புத்திரத்துவத்தின் ஒரு ஆசீர்வாதம் அதான் நான் ஒரே வசனத்தை அடிக்கிறேன் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்னவில் எப்படி இருக்கு தேவனால் பிறந்த எவனும் பாவத்திலே நிலைத்திருக்க மாட்டான் he will not continue அவன் பாவத்தை கண்டினியூ பண்ண மாட்டான் தேவனால் பிறந்துட்டான்ல அவன் வந்து பண்ண மாட்டான் பைபிள் சொல்லுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் அவனை மாத்திடுவேன்னு அர்த்தம்